ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீவிகா ஹோம் கார்டனில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய ரகம், அதாவது அரிதாக கிடைக்கக்கூடிய மூக்குத்தி அவரைக்காய், இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த மூக்குத்தி அவரைக்காயிலே நான்கு விதமான அவரைக்காய் இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வளர்க்குறது க்ரீனுங்க, க்ரீனில் டால் டைப் இருக்குதுங்க, ஷார்ட் டைப் இருக்குதுங்க. அதே மாதிரி இதே மூக்குத்தி அவரைக்காயில் ரெட் கலர் இருக்குதுங்க, அதாவது பீட்ரூட் கலர் இருக்குதுங்க. அந்த அவரைக்காய் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஷார்ட் டைப் இருக்குதுங்க, டால் டைப் இருக்குதுங்க. இந்த மூக்குத்தி அவரைக்காய் நம்ம கோவை மாடித்தோட்டக்குழு நண்பர்கள் மூலமாக எனக்கு கிடச்சிதுங்க. அதில் ஒரு விதை கிடச்சிது, அந்த ஒரு விதையை வச்சு நான் இப்போ விதை நிறுத்தி பண்ணி செடிகளை வளர்த்து இப்போ அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து விதை பரவலுக்காக தான் இந்த செடி வளர்க்குறேங்க. இப்போ அறுவடைக்காக நான் வளர்க்கலைங்க. நான் இந்த வீடியோவுக்காக ஒரு சில காய்கறிகள் அறுவடை பண்ணுறேன், அதை என்னுடைய வீடியோ போடுறேன். இந்த விதைகள் முழுவதும் நான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் வளர்த்துறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடிக்கு தொட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச் ஹைட்டுமு 1 அடி அளவுக்கு உள்ளான விட்டம் இருந்தால் போதுங்க. அதில் நல்லா உரம் வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க. அதை மண்புழு உரம், தேங்காய் நார் கழிவு அந்த மாதிரி நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பதப்படுத்தி வச்சுக்கோங்க. பதப்படுத்தினதுக்கப்புறம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா செடி வளர்ந்துருங்க. வளர்ந்தது அப்படின்னா ஒரு 50 to 60 நாட்கள்லேயே உங்களுக்கு செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருங்க. செடிகள் பூக்கள் இல்லாமல் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் திடீர்னு மலருங்க. ஈஸியாக உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க. மற்ற பூக்கள் மாதிரி மெதுவாக வளராதுங்க, சடன்லி உங்களுக்கு பூத்துருங்க. அந்த வீடியோ பாருங்கள். அதாவது மூக்குத்தி அவரைக்காய்னு நம்ம சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சாதாரண அவரைக்காய் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய விதைப்பகுதி தான் முதல்ல வருங்க. அதாவது அந்த மொட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த மொட்டுப்பகுதி தான் உங்களுக்கு முதல்ல வருங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய காய்கள் வருங்க. அந்த மொட்டு பகுதியில் தான் விதைகள் இருக்குதுங்க. அந்த விதைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 அறை கொண்டிருக்குங்க. அதில் ஒரு பூவில் பார்த்திங்க அப்படின்னா 4 விதைகள் எடுக்கலாங்க. அதுவே நல்லா வளர்ந்த செடிகளாக இருந்தால் 5 விதைகள் கூட கிடைக்குங்க, அது ரொம்ப ரேர் தாங்க. ஆனால் மினிமம் ஒரு 4 விதைகள் கிடைக்குங்க. இது நம்மக்கிட்ட வளர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மூக்குத்தி அவரையிலேயே டால் டைப்புங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஷார்ட் டைப் இருக்குதுங்க. இது லாங் டைப் வளர்த்தோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ஈல்டு கிடைக்குங்க. ஷார்ட் டைப் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறுசாக இருக்குங்க, காயும் ரொம்ப சிறுசாக இருக்குங்க. அதிகமான காய்கள் வந்து நம்ம பறித்தா தான் நமக்கு பயன்பாடாக இருக்குங்க. இதனுடைய பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரங்களில் பூக்கக்கூடிய பூக்கள் தாங்க. பூக்கள் பார்த்திங்கன்னா மிகவும் அழகாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஊதா கலரில் உங்களுக்கு ஒரு ஊமத்தம் பூ மாதிரி இருக்குங்க. அதாவது அவரைக்காய் செடியினுடைய பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா கிளஸ்டர் டைப்பில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக இருக்குங்க, காய்ப்பும் கொத்து கொத்தாக கொடுக்குங்க. ஆனால் இந்த செடி அப்படி கிடையாதுங்க. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலைகளுக்கும் ஒரு காய்கள் கொடுக்குங்க. அந்த காய்கள் கொடுக்கும்போது ஒரே இலை கிளைகளில் 2 காய்கள் வரைக்கும் கொடுக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ரேர் தாங்க, கொடுக்குறது ரேர் தாங்க. நம்ம மற்ற அவரைக்காய் மாதிரி கொத்தோடு பறிக்க முடியாதுங்க. கொடி வளர வளர உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இலைகள் நடுவில் மொட்டுகள் வைத்து காய்க்கக்கூடிய ஒரு காய்கறி செடி வகை தாங்க இது. இது ரொம்ப ரேர் வெரைட்டி தாங்க, இது எல்லா மார்க்கெட்லேயும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்காதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த செடி நான் வந்து வளர்க்குறது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம மாடித்தோட்டக்குழு நண்பர்களுக்காக விதை பகிர்தலுக்காக தான் இந்த செடி வளர்க்குறாங்க. இந்த டைம் இந்த செடியை நான் வளர்த்து விதை பகிர்வுகளில் மேற்கொண்டு அடுத்த முறை தான் நான் வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேங்க. இந்த செடியை பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ் நம்ம வீட்டில் எந்தெந்த காய்கறி சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ அதற்குண்டான இடத்துலலாம் இன்ஸ்டன்ட்டாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு காய்கறி தாங்க. மிக காய்கறியும் நல்லா சுவையாக இருக்குங்க. மேக்ஸிமம் இதை முற்ற விடாதீங்க. முற்ற விட்டீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியுங்க. மேக்ஸிமம் இதை நீங்கள் பிஞ்சிலே பறிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காய்கள் நல்ல சுவையாக இருக்குங்க. இந்த காய்கறி அறுவடை செய்யும் பொழுது ஒரு ஒயிட் கலர் ஆசிட் வருங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த செடிகளோடைய தன்மையை அப்படி தாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த செடிகளில் முட்கள் இருக்கும். தண்டு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சிறு சிறிதாக முட்கள் இருக்கும். அதனுடைய பாதுகாப்புக்காக அந்த செடிகள் அப்படி வளர்ந்துருக்குதுங்க. ஸோ அதுலேருந்து அந்த வெள்ளை நிற ஆசிட் வந்தது அப்படின்னா அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம சாதாரண அவரைக்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது சாதாரணமாக கழுவிடுவோங்க. இது கழுவும் போது சற்று வலுவிழுப்பு தன்மை இருக்குங்க. நீங்கள் 1-2 டைம் கழுவிக்குங்க. கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காய்கறிகளை சமைக்க பயன்படுத்திக்கலாம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக பீன்ஸ் பயன்படுத்துறதுக்கு உண்டான இடத்துல இந்த காய்கறியை பயன்படுத்திக்கலாங்க. பிஞ்சு காய்கறிகளாக இருந்தது அப்படின்னா அந்த மொட்டுகள் கூட பயன்படுத்தலாங்க, மிகவும் சுவையாக இருக்கும். இதிலே பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் பூத்து முற்றி போயிடுங்க. அதாவது முற்றி போச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த பூக்கள் வந்து வெள்ளை நிறத்துலேருந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகுங்க. அந்த சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து காய்களை பறிக்கக்கூடிய பதமாகிடுச்சுங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் விட்டிங்க அப்படின்னா அந்த காய்கள் முற்றி போயிடுங்க. முற்றி போனது அப்படின்னா அதனுடைய விதை பகுதியை சமைக்க முடியாதுங்க. என்ன கேட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்துடும்.
ஸோ அந்த சீட்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சமையலுக்கு அது பயன்படாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிஞ்சு காய்கறிலாம் இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த மூக்குத்திய வரைக்காயை அறுவடை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சமையலுக்கு ஈஸியாக பயன்படுத்தலாங்க, முழுவதும் பயன்படுத்திக்கலாங்க. அப்படி இல்லை முற்றி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விதைப்பகுதியை நீக்கிட்டு அந்த பீன்ஸ் மட்டும்தான் சமைக்க முடியுங்க, நமக்கு ஈல்டு கம்மியாக கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளில் இந்த மாதிரி டால் டைப் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டுக்கு நல்லா பயன்படுங்க. ஷார்ட் டைப் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தப்படுத்தி அதை சமைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. சின்ன சின்னதாக வாழைப்பூக்கள் சுத்தம் பண்ணுற மாதிரி சுத்தம் பண்ணி சமைக்கணுங்க. அதாவது டால் டைப்பில் நம்ம ஒரு 50 காய்கள், அதாவது 50 மூக்குத்திய வரைக்காய் நமக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடை வருது அப்படின்னா, அதே ஷார்ட் டைப்பாக இருந்தால் ஒரு 150 காய்கள் வருங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் டால் டைப்பே நீங்கள் வளர்த்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு பயன்பாடுக்கும் சுலபமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் எடையும் அதிகமாக கிடைக்குங்க. அதனால் நான் வந்து என்னுடைய யோசனை என்னென்னு கேட்டிங்கன்னா, மூக்குத்திய வரைக்காய் வளர்க்கும் பொழுது ஷார்ட் டைப் வளர்க்காமல் டால் டைப் வளர்த்தோம் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் இது ஈல்டு நிறைய கிடைக்குங்க, நமக்கு சமைக்கிறதுக்கும் பதமாக இருக்குங்க. இதனுடைய சமையல் முறையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசம் கிடையாதுங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் அவரைக்காய் சமைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அவரைக்காயை நம்ம என்னென்ன சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த மூக்குத்தி அவரைக்காயை பயன்படுத்திக்கலாங்க. கூட்டு, அவியல், பொரியல், குழம்பு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே படி போனோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட இந்த மூக்குத்தி அவரைக்காயை பயன்படுத்திக்கலாங்க. கேப்சிகம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டில், அதே மாதிரி அதுக்கு இன்ஸ்டேட்டாக கூட நீங்கள் இந்த மூக்குத்தி அவரைக்காயை பயன்படுத்திக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு பயன்படக்கூடிய ஒரு காய்கறி வரதாங்க. இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய காய்கறி வகையில் இது ஒன்று. நம்ம மாடித்தோட்ட நண்பர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த விதைகளை வளர்த்து மற்ற நண்பர்களுக்கு கொடுப்போம். தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூக்குத்தி அவரைக்காயை வளர்த்து பாருங்கள், இதில் அனுபவமே தனிதாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டிலையே நம்ம தோட்டம் வளர்த்து அதை நம்ம கண்ணு முன்னாடியே அதை பூக்களை பார்த்து அதை அறுவடை செய்கிறதுல அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வளருங்க. இந்த வளர்க்கும் பொழுது இதுக்கு பெருசாக ஒன்றும் நாம் வந்து பராமரிப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் செடியை வச்சு வளர்த்துக்கிட்டாலே போதுங்க, செடியும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். மண்கலவை மட்டும் கொடுக்கும் பொழுது நீங்கள் முன்னாடியே நல்ல மண்கலவையாக கொடுத்துருங்க. அதாவது மூக்குத்தி அவரைக்காயிலேயே ரெண்டு விதமான அவரைக்காய் இருக்குன்னு சொன்னாங்க, அதுலேயே ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து வளர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா பச்சை மூக்குத்தி அவரை, அதாவது நம்ம பீன்ஸ் கலர்லேயே தான் இருக்குங்க, க்ரீன் கலராக இருக்குங்க. இந்த செடிக்கும் சிவப்பு மூக்குத்தி அவரை இருக்குது இல்லைங்களா, அந்த செடிக்கும் இலைகள் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாதுங்க, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் தெரியும். அதை வளர்த்தோம் அப்படின்னா அது அனுபவத்தில் நம்ம அந்த செடிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம சாதாரண ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது பச்சை மூக்குத்தி அவரைக்காயில் பூக்கள் ஊதா நிறமாக இருக்குதுங்க, இதாங்க இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளான ஈஸியான ஐடியா. அதுவே சிவப்பு மூக்குத்தி அவரையாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பூக்கள் வெள்ளை நிறமாக இருக்குங்க. அதை வச்சே நம்ம ஈஸியாக பூக்களை வச்சே நம்ம வந்து இது என்ன அவரைக்காய் செடி அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. அந்த மாதிரி நம்ம மூக்குத்தி அவரைக்காய் வளர்க்கும் பொழுது சில அனுபவங்கள் கற்றுக்கிட்டாங்க, சில அனுபவங்கள் நமக்கே கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக வளர்த்துருக்கலாங்க. இந்த மூக்குத்தி அவரைக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மொட்டுக்கல்ல 4 விதைகள் இருக்கும். அந்த 4 விதைகள் காய்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சருகு மாதிரி ஆயிருங்க. அந்த மூக்குத்தி அவரைக்காய் இருக்குது இல்லைங்களா, அது மேல் பகுதிக்கு கொஞ்சம் சருகு மாதிரி ஆயிருங்க. கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த மொட்டுக்கள் தான் காய்களாக மாறி அதுக்கப்புறம் வந்து விதைகளாக மாறுறதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முந்திரி மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த அதே மாதிரி செட்டப்பில் வளரக்கூடியது தாங்க. முதல்ல விதைப்பகுதி வரும், அதுக்கு அடுத்தது தான் அதனுடைய காய்ப்பகுதி தண்டு பகுதி வருங்க. ஈஸியாக வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. Thank you.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு நல்லா புரியுங்க. இந்த மூக்குத்தி அவரைக்காய் விதை பகிர்வு நான் அடுத்த வர்ற வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த விதைகள் எப்படி பகிர்வு பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்குண்டான ஐடியா வந்து அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூக்குத்தி அவரைக்காய் விதை நடவு முதல் அறுவடை வரை ஷார்ட்டாக சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூக்குத்தி அவரைக்காய் பூக்களில் 4 விதைகள் இருக்குங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 விதைகள் எடுத்து 1:1 சைஸுங்க, அதாவது 1:1 சைஸ் அந்த அளவுக்கு வர்ற மாதிரி ஒரு க்ரோ பேக் ரெடி பண்ணுங்கள். மண் கலவை பார்த்திங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டு கோகோபீட் செம்மண் போட்டுக்கலாங்க. அப்படி இந்த கலவை உங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி என்னால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா சாதாரணமாக தோட்டத்து மண் இருக்கு இல்லைங்களா, தோட்டத்து மண்ணுன்னா ஆல்ரெடி அங்கே வந்து தாவரங்கள் பயிரிடப்பட்டிருக்கணும், அந்த மாதிரி தோட்டத்து மண்ணாக இருக்கணுங்க. தோட்டத்து மண்ணாக ட்ரையாக இருக்கிற மண்ணாக இருக்கக்கூடாதுங்க. தோட்டத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து அதில் வந்து தண்ணீர் பாசனம் இருக்கணும், நம்ம அது கொடுக்குற உரங்கள் இந்த மாதிரி அந்த தோட்டத்தில் வந்து விவசாயம் நடந்துகிட்டு இருக்கணுங்க. அந்த மாதிரி தோட்டத்து மண்ணாக இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. 1:1 சைஸில் க்ரோ பேக்கில் நீங்கள் இரண்டு காய்களை 2 விதைகளை விதைங்க. 2 விதைகளை விதைச்சிங்க அப்படின்னா அது போதுமானதுதாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிகள் வளர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பந்தல் அமைக்கணுங்க. பந்தல் அமைச்சு செடிகள் வளர்த்தோம், அதாவது படர தாவரங்களுக்கு பந்தல் அமைச்சு செடிகள் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் இருக்குங்க. ஒன்று, ரெண்டாவது அதில் கிளைகள் அதிகமாக கொடுக்குங்க. கிளைகள் அதிகமாக கொடுக்கும்பொழுது அதில் பூக்கள் விடும், பூக்கள் அதிகமாக கிடைக்கும்போது நமக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்குங்க. அதனால் இந்த மாதிரி படர தாவரங்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பந்தல் அமைச்சு விடுங்க. பந்தல் அமைச்சு விட்டால் தான் கிளைகள் மூலமாக உங்களுக்கு அதிக ஈல்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் 2 செடிகள் வளர்த்தாலே போதுமானதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செடி வளர்க்கணும் இல்லை 5 செடி வளர்க்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் 18:18 அதாவது 18:18 க்ரோ பேக் வாங்கி அதில் நீங்கள் வந்து இது மாதிரி 5 செடிகளை ஒட்டுக்க வளர்த்தலாங்க. ஒட்டுக்க நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா பெரிய பந்தல் அமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது 5 செடிகள் வளர்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து சமையலுக்கு காய்கறிகள் அதில் எடுத்துக்கலாங்க. இதாங்க சிம்பிள் மெத்தடுங்க. தண்ணீர் முறையும் அவ்வளோ வழக்கமாக சொல்கிற மாதிரி தானுங்க. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் தண்ணீர் கொடுங்க, வழக்கமாக வளருங்க. இதுக்கு பூச்சி கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து செடிகள் வந்து பால் வரக்கூடிய செடிகள், அதனால் இது வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். அல்லது மூக்குத்தி அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க, நானும் இது பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிறேன். அவர்களுடைய விதை பகிர்வு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். விவசாயம் காப்போம்.